புதிதாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் டிக்கெட் கிடைக்குமா என்று பலரும் பார்க்க முனைவது முதலில் சத்யம் சினிமாஸ் திரையரங்குகளில்தான். சத்யம் சினிமாஸ் திரையரங்குகளில் படம் பார்க்க செல்பவர்கள் ஒருபுறம் என்றால், அதன் பாப்கார்னுக்காக படம் பார்க்க செல்பவர்கள் மற்றொரு புறம். இப்படி சென்னை மட்டுமல்லாது சத்யம் சினிமாஸ் இருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் அதற்கான தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. சினிமா பிரியர்களின் மனம் கவர்ந்த சத்யம் சினிமாஸ் நிறுவனத்தை 850 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை யார் வாங்குகிறார்கள் தெரியுமா? திரையரங்குத்துறையில் இருக்கும் மற்றொரு ஜாம்பவானான பிவிஆர் சினிமாஸ். சத்யம் சினிமாஸ் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை பிவிஆர் நிறுவனம் வாங்க முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே பலமுறை சத்யம் சினிமாஸை வாங்க பிவிஆர் நிறுவனம் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தழுவின. ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் இந்த முயற்சி தற்போது சாத்தியமாகியுள்ளது. சத்யம் சினிமாஸ் தனது நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை ஏன் விற்கிறது? இந்த டீல் தற்போது சாத்தியமானதற்கு காரணம், கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் தொழில் செய்வது மிகவும் கடினமாக இருப்பதுதான் என்று சத்யம் சினிமாஸ் நிறுவனம் கருதுவதாக கூறப்படுகிறது. சத்யம் சினிமாஸை ஏன் பிவிஆர் வாங்குகிறது? சத்யம் சினிமாஸ் நிறுவனத்தை வாங்குவதன் மூலம் தமிழகத்தில் தங்களுக்கு இனி போட்டியே கிடையாது என்கிறது பிவிஆர். சத்யம் சினிமாஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா என பல்வேறு மாநிலங்களில் 76 திரையரங்குகளை கொண்டுள்ளது. இதையடுத்து 5 ஆண்டுகளில் 100 ஆக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படி இருக்க ஆண்டொன்றுக்கு 1 கோடியே 70 லட்சம் பேர் படம் பார்க்க வரும் சத்யம் திரையரங்கு விற்பனைக்கு வந்துள்ளது. சத்யம் சினிமாஸை வாங்குவதன் மூலம் உலகின் 7வது மிகப்பெரிய சினிமா தியேட்டர் நிறுவனமாக பிவிஆர் மாறும். இதன் மூலம் 600 திரையரங்குகளை கொண்ட பிவிஆர் நிறுவனம் 60 நகரங்களில் 706 திரையரங்குகளை கொண்டு இயங்கும் மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுக்கும். சத்யம் திரையரங்க பங்குகளை வாங்குவதன் மூலம் ஆண்டொன்றுக்கு 10 கோடி பேர் பிவிஆர் திரையரங்குகளில் படம் பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய நிறுவனமாக பிவிஆர் உருவெடுக்கும். இந்த டீல் நிறைவடைந்ததால் சத்யம் சினிமாஸ் நிறுவனத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் பிவிஆர் வசம் செல்லும். அதாவது, சத்யம் சினிமாஸ் நிறுவனத்தின் 71.69% பங்குகளை 850 கோடி ரூபாய்க்கு பிவிஆர் நிறுவனம் வாங்க முடிவு செய்துள்ளது. சத்யம் நிறுவன பங்குதாரர்களிடம் உள்ள 222,000 பங்குகளை 633 கோடிக்கு வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. மேலும் பிவிஆர் நிறுவனம் 16 லட்சம் பங்குகளை வெளியிட உள்ளது. மொத்தமாக 850 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டீல் நிறைவு பெற்றுள்ளது.